Good morning to all. I have a bachelor degree in computer science. I finished the masters in computer science அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்னுடைய மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டேன். எனக்கு ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தா, ப்ரைவேட் செக்டர்ஸில் வி ஹவ் லாட் ஆஃப் ஜாப்ஸ். எல்லாம் கேட்ட உடனே ஐடி ஐடி ஐடி. ஓகே, இல்லை சார், ஐ வாண்ட் சம் ஸ்டாண்டர்டான ஜாப் வேணும், செட்டில்டு ஆகிற மாதிரி ஒரு ஜாப் வேணும். ஐடிலாம் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் ஜாப் போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ், என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்குது, அதுக்கு என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதணும், அது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, அந்த ஜாப்ஸ் நம்ம எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். சரி, அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், எக்ஸாம்னாலே சும்மா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். நானும் ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். எக்ஸாமில் கண்டிப்பாக படிச்சுட்டு போனால் சத்தியமாக பாஸ் ஆகிடலாம், சத்தியமாக பாஸ் ஆகிடலாம். எப்படி அதை சொல்கிறேன் உறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் அவ்வளோ எக்ஸாம்ஸ் எதுவும் ப்ரிப்பரேஷன் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு போட்டதே இல்லை. ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாமில் அவ்வளோ எஃபர்ட் கொடுத்தேன், அப்போ தான் தெரிஞ்சது ஓ நம்ம படித்தோம் அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு ஆன்சர் தெரியுது. எக்ஸாம்பிள், இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க, குரூப் ஃபோர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எழுதிட்டு வந்தவங்க கிட்ட கேளுங்களா, கிட்டத்தட்ட இப்போலாம் பார்த்தீங்கன்னா 18 லேக்ஸ் மெம்பர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க ஒரு ஜாபுக்கு, இல்லை 20 லேக்ஸ் மெம்பர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. 3 லேக்ஸ், 4 லேக்ஸ், 8 லேக்ஸ்ன்றதெல்லாம் போய் இப்போ 18 அதை 20 அந்த லே மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ 20 லேக்ஸ் மெம்பர்ஸ் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அங்கே 20 லேக்ஸ் மெம்பர்ஸும் நம்மளுடைய காம்படிட்டர்ஸே கிடையாது. உண்மையாக அவங்களாம் படிச்சுட்டு வந்தாங்களாம் கேட்டால், கொஷின் பேப்பர் ஈஸி பண்ண படிச்சிருந்தா பாஸ் ஆகிருப்பேன். போய் எக்ஸாம் எழுதின எல்லாரையுமே கேளுங்க, ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸை தவிர மற்ற எல்லாருமே இதான் சொல்லுவாங்க, கொஷின் பேப்பர் எப்போவுமே ஈஸி தான், நம்ம படித்தா கண்டிப்பாக பாஸ் ஆகும். ஸோ நம்மளுடைய காம்படிட்டர்ஸை ஓவர் கம் பண்ணணுன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடணும். சரிங்களா? ரியலி காம்படிட்டர்ஸ் மட்டும்தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற கான்செப்டே இங்கே வேண்டாம். இங்கே டிஎன்பிஎஸ்சி மாதிரி நமக்கு குரூப்பான ஸ்ட்ரென்த்தெலாம் இங்கே வரவே வராது. அவ்வளோ லாக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. ரொம்பவே சீப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் வரப்போகிறாங்க. நம்மளுடைய கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் காம்படிஷனுக்கு வரப்போகிறாங்க. சரி, இந்த கம்ப்யூட்டர் பேக்ரவுண்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம காம்படிஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளுடைய சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்த்தை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்றத பற்றி ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ படித்தா ஜாப் கேரண்டி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கணும் இந்த ஜாப்ஸை பாருங்கள், அதுக்கப்புறம் ஃபைனலாக காமனாக இருக்க சப்ஜெக்ட்ஸ் எதுன்னு சொல்கிறேன். என்ன எக்ஸாம் வேணால் வைக்கட்டும், இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்குமே சார், அதாவது ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி எப்போ வேணாலும் அந்த எக்ஸாமுக்கு அந்த ஷர்ட்டை போட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அதை படித்தா போதும் நம்ம போய் அந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸோடைய சிலபஸ் எல்லாத்துக்குமே காமன் தான். பேஸ்ட் ஆன் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் ஒரு சிலதுக்கு லாஜிக்கல் ரீசனிங் அந்த மாதிரி கொஷின்ஸ், ஒரு சிலது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொஞ்சம் மைல்டாக மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும், இல்லை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான் வேரியேஷன்ஸ். சரிங்களா? சரி, ஜஸ்ட் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன ஜாப்ஸ் அப்படின்றத பார்ப்போம். கண்டிப்பாக இந்த ஜாப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறோம், ஆனால் நம்ம ஒரே ஒரு எக்ஸாமுக்காக மட்டுமே படிக்கிறதா நினச்சிட்டேன். அது ஒரு எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம எப்படி இந்த 10 எக்ஸாம்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கண்டிப்பான ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை வாங்குறது அப்படின்றது தான் இந்த வீடியோட மோட்டிவேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐபிபிஎஸ் ஐடி ஆஃபீஸர்ஸ். ஐபிபிஎஸ் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்லா கிளியரான ஒரு விஷயம், பேங்கிங் ஜாப், பேங்கிங் செக்டர் எஸ்ஓ இல்லை கிளர்க். ஐபிபிஎஸ் பேங்கிங்கில் எஸ்ஓன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, கிளர்க்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. இது எழுதுனா பேங்க்கில் நம்ம மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லைனா கிளர்க் லெவலில் ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும், யார் சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் அவங்களுடைய டைமிங் தான் யாருக்கான ஜாப் அப்படின்றத டிசைட் பண்ணுது. சேம் இந்த இடத்துல வந்து அது வந்து பேங்கிங் செக்டரில் ஜாப். ஸோ இது என்ன சார், ஐடி ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்மளுடைய டெக்னிக்கல் பேங்க்கில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு இல்லையா, சர்வர் மெயின்டெனன்ஸ், சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆள் வேணும் இல்லையா, நெட்ஒர்க் மெயின்டெனன்ஸ். அந்த மாதிரி சிஸ்டம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸுக்குன்னு தனியாக ஐடி ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக நம்மளுடைய மேஜர் கொஷின்ஸ் மட்டும்தான், நம்மளுடைய மேஜர் நம்ம என்ன சப்ஜெக்ட் மேஜரில் படித்தோமோ அந்த கொஷின்ஸ் அப்படியே வரப்போகுது. என்னென்ன அப்படின்றத நான் காமனாகவும் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன்ஸையும் உங்களுக்கு சிலபஸையும் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன். காமனாக இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு போயிடுவோம். சரியா? சரி, அப்போது ஐபிபிஎஸ் இல்லை ஐடி ஆஃபீஸர்னு ஒரு ஜாப் இருக்குது, இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள். இவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம், யூஜி கிராஜுவேட்ஸ் எல்லாருக்குமே எலிஜிபிள் இந்த
எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஓகேவா. இவங்களும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான பே வாங்குவாங்க. சரி, அப்போ நம்ம படித்த அந்த சப்ஜெக்ட் இங்கே யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் ஆகுது. ப்ளஸ் அடிஷ்னலாக இங்கே நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் இந்த கொஷின்ஸை எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். ப்ளஸ் பேங்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். நியர்லி ஒரு 70% ஆஃப் கொஷின்ஸ் நம்ம மேஜர் தான். ஸோ யூ டோன்ட் வெரி, நம்ம மேஜரை ஸ்ட்ராங்காக இருந்தால் போஸ்டிங் கரெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய டிஆர்பி எக்ஸாமாக பிஜி டிஆர்பியாக இருக்கட்டும், இல்லை கேவிஎஸ் கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸில் இருக்கட்டும், இல்லை ஏபி, இல்லை கேரளா, தெலுங்கானா, எங்கே இருக்கக்கூடிய டிஆர்பி எக்ஸாம்னாலும் எந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வேணுனாலும் எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா? அப்போது ஒரு பிஜி டிஆர்பி தமிழ்நாட்டில் எழுதினாலும் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் எழுதினாலும் அங்கே நம்ம அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண 5% அதர் ஸ்டேட்டில் வந்து நமக்கு ஏபிலெலாம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய பார்டரில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் வந்து தமிழ் டீச் பண்ணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிற மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருப்பாங்களே, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும்னா நம்மளுடைய சிலபஸ் கிட்டோவாக அப்படியே தான் இருக்க போகுது. இந்த தமிழ்நாடு பிஜி டிஆர்பி கேவிஎஸ் இல்லைனாக்கா ஆந்திரா கேரளா தெலுங்கானா இது எல்லாத்தோடைய சிலபஸ் நியர்லி சேம். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச டீச்சிங் ப்ரொஃபஷனில் ஒரு ஜாபை நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நியர்லி 35 to 50,000 வரைக்கும் இதோடைய எப்படி இருக்குது. நெக்ஸ்ட் ஆன் யூஜிசி நெட். சார், யூஜிசி நெட்ன்றது கவர்மெண்ட் ஜாபே இல்லையே சார், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தானே. ஷார், இது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ப்ளஸ் அதே மாதிரி டிஎன்செட் அப்படின்னு ஒன்று இருக்குது, இது தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதுவும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். சரி, இந்த யூஜிசி நெட் அப்படின்றது யூஜிசிஐ சிஎஸ்ஐஆர்ன்றது அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கெமிஸ்ட்ரி உங்களுக்கெல்லாம் சிஎஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஜிசி அப்படின்ற டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது. இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும், இ சர்டிஃபிகேட் ஒன்று கிடைக்கும். இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு எந்த ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணாலும் யூஜிசி நாம்ஸ் படி நமக்கு மினிமம் 30 to 35,000 ரேஞ்சில் ஒரு பே கிடைக்கும், இது ரெகுலர். ப்ளஸ் யூஜிசி நெட்டு பாஸ் பண்ணிவிட்டு பிஹெச்டி இருந்தது அப்படின்னா வி ஷுர்லி கெட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆல்சோ. இன்றைக்கி அதோடைய பே 70 to 70,000 ப்ளஸ் போய்கிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் பே கமிஷனில் 1 lakh வரைக்கும் கிடைக்கும். அடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக யூஜிசி நெட் முடித்தவங்களுக்கு டைரக்ட் போஸ்டிங் அப்படின்றத எடுத்துகிட்டு அங்கேயும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வர்றதுக்கான சான்சஸ் மேக்ஸிமம் இருக்குது. யூஜிசி நெட் பாஸ் பண்ணலாம், இல்லைனா டிஎன்செட் பாஸ் பண்ணலாம், ஏதாவது ஒன்று கிளியர் பண்ணால் கூட நமக்கு போதும். இதுக்கு அடுத்தது அங்கே ஒரு டிஆர்பி எக்ஸாம் வைக்கிறாங்க, அதில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வி வில் கெட் ஷுர் கவர்மெண்ட் ஜாப். ஓகேங்களா? 70 to 1 lakh மூவ் ஆகக்கூடிய ஹைலி பெய்டு ஜாப் இது. அதுவும் இல்லாமல் ஒரு ஒன் நாளைக்கு கிட்டத்தட்ட 2-3 hours தான் நமக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸே இருக்கும், 3 hours டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, டிஎன் செட்டை பொறுத்த வரைக்கும் யூஜிசி நெட் அளவுக்கு கொஷின்ஸ் டஃப் இல்லை, ரொம்பவே ஈஸியான ஒரு கொஷின்ஸ் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் யூஜிசி நெட் ஸ்லாட்டில் கேட்ட கொஷின்ஸ் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகும். லாஸ்ட் இயர் இந்த எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் இயரில் 2 years பேக் யார் கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் இருக்கக்கூடிய சாரி கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அன்னை தெரசா அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி தான் இதை கண்டக்ட் பண்ணாங்க. இப்போது இது அண்ணாமலை யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இயர் வந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான் நமக்கு டிஎன்செட்டை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நம்ம இப்போ இந்த நம்மளுடைய சிலபஸை ப்ரிப்பேர்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம டிஎன்செட் எழுதலாம். டிஎன்செட் எழுதிட்டு நெக்ஸ்ட் வாரம் அதை பேஸில் டிஆர்பி வந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸாம் எழுதி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வி வில் கெட் ஷுர்லி கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் காலேஜ் லெக்சர்ஸாக நமக்கு போஸ்டிங் கிடைக்கும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஆனால் போஸ்டிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் எல்ஐசி. எல்ஐசியில் என்ன சார் இருக்குது? எல்ஐசிலையும் கண்டிப்பாக இதே மாதிரி ஐபிபிஎஸ்சில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஜாப் இங்கேயும் இருக்குது, ஐடி ஆஃபீஸர் இருக்குது. அதுக்கான எக்ஸாம்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்ஐசி பேஜில் இருக்குது. இல்லைனா நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கண்டினியூட்டிக்கான சிலபஸ் நோட்டிஃபிகேஷன்ஸை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி காட்டுறேன். இதில் கடைசியில் ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸோ வீடியோஸ் மட்டும் என்கிட்ட இருக்கிறத நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், அதை பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஸோ அப்போ நமக்கு எல்ஐசிலையும் என்ன பண்ண முடியும்னா பேச்சுலர் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை மாஸ்டர் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுட்டு ஜாப் க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கேட். கேட்ன்றது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஆமாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது எதுக்காக, ஃபார் ஃபர்தர் ஹையர் ஸ்டடீஸ். ஹையர் ஸ்டடீஸ்னா என்ன, பிஇ முடித்த கேண்டிடேட்ஸ் எம்ஏ படிக்கிறதுக்கு, இல்லை எம்எஸ்சி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எம்ஏ படிக்கிறதுக்கு. ஓகே, அப்போது இந்த கேட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கம்பேரிங் டு ஆல் அதர்ஸ் இட்ஸ் அ வெரி டஃப் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் கேட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கம்மியான ஸ்கோர் தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னு ஒரு லாஜிக், நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது.
ஆல் இண்டியா ரேங்க்லாம் ரொம்பவே கம்மியான ஸ்கோரில் தான் முடியும். சரி இருந்தால் ஓகே. இப்போ இந்த கேட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஹையர் ஸ்டடீஸில் ஜாப் கிடைக்கலாம். அதே கேட் ஸ்கோரை வச்சு ஜாப் கொடுக்கறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஓகேங்களா. அது இல்லை, கேட் வித் பிஎஸ்யூ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பிஎஸ்யூனா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிஎஸ்சி கேட் ப்ரிப்பரேஷனில் பிஎஸ்யூ அப்படின்ற ஒரு எக்ஸாம், அதோட கம்பைண்ட் அது கேட் எக்ஸாம் தான் எழுதுவாங்க. அப்படி பிஎஸ்யூவில் அவங்க அதோட கேட்டோட ஸ்கோர்ஸ் ஆட் ஆகும். பிஎஸ்யூவில் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் செக்டரும் சேர்ந்து ரன் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் இவங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும். இதுக்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக 200% எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் தென் எம்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள். ஸோ அப்போ ஒரு ப்ரைவேட் செக்டர்லேயோ இல்லை கவர்மெண்ட் செக்டர்லேயோ இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி இண்டஸ்ட்ரீஸில், ஒரு அலுமினியம் இண்டஸ்ட்ரியாஸாக இருக்கட்டும், ரிலேட்டட் டு கவர்மெண்ட்டோடைய அண்டர்டேக்கிங்கில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும்னா ப்ரைவேட்டோட அண்டர்டேக்கிங் ப்ளஸ் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து மெர்ஜாக கொலாபரேட் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் நமக்கு ஜாப்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் டிஎன் போலீஸ். போலீஸில் எல்லாருமே எஸ்ஐ அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்குது, நார்மலாக சப் இன்ஸ்பெக்டர். அப்படி இல்லாமல் அன்யூனிஃபார்ம் சர்வீசஸ், யூனிஃபார்ம் சர்வீஸ் அன்யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்குது. யூனிஃபார்மே இல்லாமல் டெக்னிக்கலாக வாய்ஸு, அங்கங்கே கேமரா சிசிடிவி கேமராஸ் இருக்குது, மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரியான போஸ்டிங்காக என்ன பண்ணுறாங்கன்னா டெக்னிக்கல் எஸ்ஐ அப்படின்னு இருக்குது. ரீசெண்டாக ஒரு 1 இயர் பேக் கூட என்ன பண்ணாங்கன்னா கால் ஃபர் வந்திருந்தது, அந்த எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு டெக்னிக்கல் எஸ்ஐயான போஸ்டிங். அங்கே என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜென்ரல் நாலேஜ் ப்ளஸ் நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ், ஜென்ரல் நாலேஜ், லாஜிக்கல் அண்ட் ரீசனிங், சப்ஜெக்ட், இது மூணு கான்செப்டே கிளியராக இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ். ஸோ அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், போலீஸ் எக்ஸாம் போகணும், டிஎன்எஸ்ஐயா இருந்து டெக்னிக்கல் எஸ்ஐயா வேணும் அப்படின்னாலும் நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருந்தா வி ஆர் எலிஜிபிள். டிஎன்பிசியிலேயே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டிஎன்பிசிக்குள்ளே இல்லை, டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ காமர்ஸ் ஸ்பெஷலைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஜுவாலஜி ஸ்பெஷலைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எக்ஸாம், அக்வா கல்ச்சர் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்குல்லையே அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னிக்கல் ரிலேட்டடாக கவர்மெண்ட்டில் தேவைப்படும் ஜாப்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த டிஎன்பிசியோடைய எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் லெவலான ஜாப்ஸ் நமக்கு கிடைக்கும். இது வந்து கிரேட் ஒன் போஸ்ட், குரூப் ஏ போஸ்ட்டு தான் நமக்கு இங்கே சரிங்களா. அடுத்தது ரொம்பவே முக்கியம், என்ஐஇஎல் ஐடி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போவே அவங்க ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச நியர்லி 2-3 மந்த் ஆகுதுன்னு நினைக்கிறேன், 2 மந்த் ஆகுது. ஒரு 4750 சம்திங் போஸ்டிங்ஸ் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இதுலகையும் குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருக்குது சரிங்களா. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஜெக்ட் சேம் அப்படியே டிட்டோ, யூஜி பிஜியில் படித்த அந்த கண்டென்ட், பிஜி எலிஜிபிள் இதுக்கு, யூஜி பிஜியில் படித்த அந்த சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆப்டிடியூட், இது மட்டும் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா யூஆர் கெட் திஸ் ஜாப். இது 40+ சம்திங் சேலரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது, 30+ இருக்குது, 40+ இருக்குது ஓகேங்களா. வித் இன்டர்வியூ வித்தவுட் இன்டர்வியூ, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண டேரக்ட் போஸ்டிங், இன்டர்வியூ இல்லாமல் ஒரு எக்ஸாம். வித் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க அப்படின்னா யூ கெட் மோர் பே, அவ்வளோதான் வித்தியாசம். எக்ஸாம் என்னமோ சேம், கொஷின் பேப்பர் என்னமோ சேம், அதாவது அந்த கிரேட் வைஸ் அதே எக்ஸாம் அப்ளை பண்ணதில் நீங்கள் என் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ட்ரன்ஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணீங்க, அதாவது என்ட்ரன்ஸ் மீன்ஸ் இன்டர்வியூ, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கு இல்லையா, பர்சனல் இன்டர்வியூ கண்டிப்பாக இருக்குது. அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணிங்கன்னா யூ கெட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஜாப், அதாவது குரூப் பி ஜாப் கிடைக்கும். குரூப் பிக்கு இன்டர்வியூ இருக்குது, ஃபேஸ் இன்டர்வியூ இருக்குது, குரூப் ஏக்கு இன்டர்வியூ இல்லை, டேரக்ட் இன்டர்வியூ. நான் அதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணால் போதும் ஜாப் ஓகேவா, அந்த பேட்டர்ன் ஆஃப் ஜாப் என்ஐஎல்டியில் இருக்குது. இந்த என்ஐஎல்டி அப்படின்னா என்ன, இப்போ நான் சொன்ன டாபிக்ஸ்லலாம் இருக்கா அப்படின்னா ஜஸ்ட் யூ கூகுள் இட். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக ஐடியாஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் போடுங்கள். ஒவ்வொரு எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லை சிலபஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு விரும்பினாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு டாபிக்ஸை பற்றி சப் டைட்டில் வைஸ் பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிவிட்டு ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சேனலுடைய ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் சேனலுக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.